கோலி டாக் கோலிவுட் நியூஸ். ஒரே ஒரு படத்தோட காணாம போகும் விஜய் ஆண்டனியோட நாயகிகள். இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனியோட நடிப்புல இதுவரைக்கும் நான், சலீம், இந்தியா பாகிஸ்தான் ஆகிய படங்கள் திரைக்கு வந்திருக்கு. விரைவில் பிச்சைக்காரன் ரிலீஸ் ஆக இருக்கு. சைதான் படத்துல இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதையடுத்து எமன், ஹிட்லர், திருடன், நான், மூன்று என பல படங்கள்ல வரிசையா நடிக்க இருக்காரு. இந்த புதிய படங்கள்ல கமர்ஷியல் நோக்கத்தோட முன்னணி நடிகைகளை விஜய் ஆண்டனிக்கு ஜோடியாக்கும் முயற்சிகளும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அவர் படங்கள்ல பெரும்பாலும் கதாநாயகிகள் பாடல் காட்சிகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுவாங்கன்றதுனால முன்னணி நாயகிகள் நழுவி ஓடுறாங்களாம். மேலும் விஜய் ஆண்டனியோட முதல் படத்துல நடிச்ச ரூபா மஞ்சுரி, சலீம்ல நடிச்ச அஷா, இந்தியா பாகிஸ்தான்ல நடிச்ச சுஷ்மா ராஜ் போன்ற நடிகைகள் எல்லாருக்குமே அதுக்கப்புறம் தமிழ்ல படங்கள் இல்லாததுனால வளர்த்து வரும் நடிகைகளும் பின்வாங்குறாங்களாம். அதனால வழக்கம் போல அவர் நடிக்கும் அடுத்தடுத்த படங்களுக்கும் புதுமுகங்கள் மற்றும் அண்டை மாநில நடிகைகள் கிட்டேயே கால் ஷீட் பேசும் முடிவுல இருக்காங்களா.